நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நோய் பரவலை தடுப்பது குறித்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அரசியல் கூட்டங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்வோர் மாஸ்க் அணிவதில்லை என தெரிவித்த ராதாகிருஷ்ணன், மாஸ்க் அணிய தொண்டர்களுக்கு கட்சிகள் அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக உயரக்கூடும் என எச்சரிக்கை விடுத்த அவர், சென்னை, தேனாம்பேட்டை, வலத்தரவாக்கம், அண்ணாநகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். அரசு இலவசமாக வழங்கும் கொரோனா தடுப்பூசியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்பது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தேரடியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பூண்டி வெங்கடேசனுக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் தமிழகத்தில் நீர் மேலாண்மையை கொண்டு வருவதே லட்சியம் என உறுதிபட தெரிவித்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என தேர்தல் அறிக்கையில் அதிமுக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக மற்றும் தேமுதிக இணைந்து போட்டியிடும் நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 17 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பெயர் பட்டியல் வெளியாகியிருந்தது. எஞ்சியிருந்த 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தளி தொகுதியில் நாகேஷ்குமார், உதகையில் போஜராஜன், விலவக்கோட்டில் ஜெயசீலன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. ரஜினியின் நண்பரான அர்ஜுனமூர்த்தியின் இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோபோ சின்னத்தை எடுத்து செல்ல முடியாததால் போட்டியிடவில்லை என அர்ஜுனமூர்த்தி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 300 ஏக்கரில் கத்திரிக்காய் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் கத்திரிக்காய் ஓசூர், பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதமாக தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் விளைச்சல் அதிகரித்து உள்ளது. இதனால் உள்ளூர் சந்தைக்கு கத்திரிக்காய் வரத்து அதிகரித்து உள்ளதால் விலை படிப்படியாக குறைந்து கிலோ 6 முதல் 8 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் கத்திரிக்காய் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மூர்த்தி, நாகமுத்து, ரவிச்சந்திரன் ஆகியோர் நேற்று 17 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ஃபைபர் படகில் வந்த இலங்கை மீனவர்கள் 3 பேர் இவர்களை தாக்கியுள்ளனர். கத்தியை காட்டி மிரட்டி சுசுகி படகின் என்ஜின், செல்போன், GPS கருவிகள் உள்ளிட்ட பொருட்களை பறித்துக் கொண்டு மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்துள்ளனர். காயத்துடன் கரை திரும்பிய வெள்ளப்பள்ளத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களும் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து கீழையூர் கடலூர் காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கடலிலிருந்து கரைப்பகுதிக்கு வந்து முட்டையிட்டு செல்லும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளின் முட்டைகளை சேகரித்து பாதுகாப்பு மையத்தில் வைத்து ஆமை குஞ்சுகள் வெளியே வந்ததும் அதனை பாதுகாப்பாக கடலில் விடும் பணியை வனத்துறையினரும் உயிரின ஆர்வலர்களும் செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் பிச்சாவரம் பகுதியில் பாதுகாப்பு மையத்தில் முட்டையிலிருந்து வெளிவந்த 600-க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் பாதுகாப்பாக கடலில் விட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த சில தினங்களாக விவசாயிகளிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்யாததால் ஆத்திரம் அடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கரம்பக்குடி தஞ்சாவூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு கல்லூரி மாணவர்கள் நீண்ட தூரம் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் காடையம்பட்டி, தாரமங்கலம், ஓமலூர் ஆகிய வட்டாரத்தில் தேர்தல் அதிகாரிகள் நடத்தி வரும் கெடுபிடி சோதனைகளால் அங்குள்ள முக்கிய பகுதிகளில் வாரந்தோறும் கூடும் மளிகை, காய்கறி மற்றும் பல்பொருள் விற்பனை சந்தைக்கு வெளி மாவட்ட வியாபாரிகளின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் வார சந்தைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றது. தேர்தல் முடிந்த பிறகே வார சந்தைகளில் விற்பனை சூடுபிடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். இதனால் பொதுமக்களும் பொருட்களை வாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு அதிமுகவைச் சேர்ந்த ஒருவர் தட்டில் பணம் போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தின் போது பணம் தரப்பட்டதாக நத்தம் விஸ்வநாதன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் மாஃபா பாண்டியராஜன் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய பாண்டியராஜன் தான் மறைந்தாலும் தன் மீது போற்றப்படும் கொடி அதிமுகவின் கொடியாகத்தான் இருக்கும் என பேசினார். விழுப்புரம் சட்டமன்ற திமுக வேட்பாளர் லட்சுமணன் பல்வேறு கிராமங்களில் கிராம தொழிலாளர்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது கிராமப்புற தொழிலாளர்களான செங்கல் சூளை தொழிலாளர்கள் மற்றும் கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் ஆகியோரிடம் அவர்கள் இருக்கும் இடம் சென்று தங்கள் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் தாராபுரம் தொகுதி வேட்பாளருமான எல் முருகன் பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தாராபுரத்தை வளர்ச்சியடைந்த பகுதியாக மாற்ற தன்னால்தான் முடியும் என்றும் தெரிவித்தார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிசல்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு கிராம மக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் உதயகுமார் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு முதலமைச்சர் பழனிசாமியை முதல்வர் பதவியிலிருந்து நகற்ற முடியாது என ஜாதக ஜோதிடர்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் உணர்வுகளை உணர்ந்து திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் லக்கி முருகன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து டிடிவி தினகரன் போரூர் சிக்னல் அருகே திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் 7 லட்சம் கோடி கடனை வைத்துக் கொண்டு எப்படி மாதந்தோறும் ₹1,500 தர முடியும், ஓய்வூதியமே வழங்காத அரசாங்கத்தால் எப்படி மாதம் மாதம் பணம் தர முடியும், எனவே அமமுக வீடுதோறும் ஒருவருக்கு அரசு வேலை, இளைஞர்கள் படித்தவர்களுக்கு கடனுதவி மானியம் வழங்கப்படும் என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் சில சமூக விரோதிகள் கள்ளசாராயம் காய்ச்சி வருவதாக அந்த பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். புகாரின் பெயரில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட கரியாலூர் போலீசார் கல்வராயன் மலை வெதூர் கிராம ஓடையில் ராஜ்குமார் என்பவர் சாராயம் காய்ச்சி வைத்திருந்த 1,600 லிட்டர் சாராய ஊரலை கண்டுபிடித்து அழித்தனர். சாராயம் காய்ச்சிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஸ்ரீரங்கம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 15ஆம் தேதி அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி வேட்பாளருடன் இருவர் மட்டுமே வர அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதிகமானோர் உள்ளே புகுந்ததால் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை SS காலனி பகுதியைச் சேர்ந்த உணவுப் பொருட்கள் மொத்த விற்பனை வியாபாரி செல்வகுமார் என்பவர் இன்று பொருட்களை கடைகளுக்கு விநியோகம் செய்துவிட்டு சரக்கு வாகனத்தில் வந்தபோது கண்காணிப்பு அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் கணக்கில் வராத ₹2,80,000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டூர்சாமி முன்னிலையில் சீலிட்டு பணத்தை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டார்.
திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரத்தில் குளத்துப்பாளையம் சோதனை சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தனியார் உரக்கடையில் பணிபுரியும் ராஜசேகர் மற்றும் முத்துராஜ் கொண்டு வந்த கணக்கில் வராத 83,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் அப்பணம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் கருவூலத்தில் செலுத்தப்பட்டது. விழுப்புரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் அப்பள்ளி ஆசிரியைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் அந்த வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு இன்று பள்ளி நிர்வாகம் விடுமுறை அளித்துள்ளது. மேலும் பள்ளியில் கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணியும் நடைபெற்று வருவதோடு பள்ளி ஆசிரியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் உயர் நீர்த்தேக்க தொட்டிக்கு கடந்த சில நாட்களாக முறையாக காவிரி நீர் ஏற்றாத நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் சரியாக விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரவுடிகளை ஓமலூர் போலீசார் கைது செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஓமலூர் உட்கோட்டத்தில் உள்ள 130 ரவுடிகள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என சார் ஆட்சியர் முன்னிலையில் உறுதிமொழி பத்திரம் கொடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொன் முச்சந்தையில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரி சிவநாதன் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டார். இருசக்கர வாகனத்தில் வந்த புதுக்கோட்டை மாவட்டம் மோத்தப்பட்டியைச் சேர்ந்த கிருஷ்ணன் மகன் ஜெகநாதன் என்பவரை சோதனையிட்டபோது ₹1,31,200 ரூபாய் பணத்தை உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் தாசில்தார் லஜபதி ராஜிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். உத்திரமேரூர் அடுத்த மானாமதி கூட்டு சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது ₹1,40,000 ரொக்க பணம், 76 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு பகுதியில் நடைபெற்ற சோதனையில் 5,00,000 மதிப்பிலான 56 பட்டுப்புடவைகள் மற்றும் ₹4,90,000 ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் ராஜலட்சுமி வசம் ஒப்படைக்கப்பட்டு கருவூலத்தில் செலுத்தப்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைச்சரிவில் யானையை பார்த்து பயந்த இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்த முதியவர் 12 மணி நேரத்திற்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். கடம்பூர் மலைப்பாதையில் பைக்கில் வந்த ரங்கராஜை காணவில்லை என அவருடன் மற்றொரு பைக்கில் பயணித்தவர்கள் கடம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். 12 மணி நேர தேடுதலுக்கு பின் மல்லியம் துர்கம் என்ற இடத்தில் ரங்கராஜின் பாக்கெட்டில் இருந்த செல்போன் ரிங்டோன் சப்தம் கேட்டுள்ளது. அங்கு தேடுதலில் ஈடுபட்ட காவல்துறையினர் 50 அடி மலைச்சரிவில் பலத்த காயத்துடன் ரங்கராஜ் இருப்பதை கண்டுபிடித்தனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மலைச்சரிவில் இறங்கி அவரை உயிருடன் மீட்டனர். காவல்துறை விசாரணையில் மலைப்பாதையில் வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த யானையை பார்த்து பயந்து பள்ளத்தில் விழுந்ததாக ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் மைதானம் புதர்மண்டி காணப்படுகின்றது. பள்ளிகள் திறந்து 2 மாதமான நிலையிலும் பள்ளி மைதானம் தூய்மையின்றி காணப்படுவதால் தொடர்ந்து மாணவர்கள் விளையாட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி மைதானத்தை தூய்மை செய்ய உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கம் என்ற இடத்தில் இன்று அதிகாலை திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த அச்சிறுபாக்கம் பிஜேபி ஒன்றிய செயலாளர் முருகன் என்பவரின் காரை சோதனை செய்ததில் எந்தவித ஆவணமும் இன்றி எடுத்து வரப்பட்ட 1,06,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் குளத்தில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த அதிமுக வேட்பாளரும் கைத்தறித்துறை அமைச்சருமான ஓ எஸ் மணியனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியன் பேசும்பொழுது மக்களின் எழுச்சியை பார்க்கும்பொழுது வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றதாகவே கருதலாம் என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் மக்களிடம் எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்குமாறு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினரை கேட்டுக் கொண்டார். விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் நீதிராஜன் உள்ளிட்ட பலர் விருப்ப மனு தாக்கல் செய்து இருந்தனர். வேட்பாளர் அறிவிப்பதில் இழுபறி ஏற்பட்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் காங்கிரஸ் கொடியுடன் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த நீதிராஜன் மாலை அணிந்தபடி தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக விருத்தாச்சலம் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் சப் கலெக்டர் பிரவீன்குமாரிடம் மனு தாக்கல் செய்தார். இதனால் காங்கிரஸ் கட்சியின் விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதி வேட்பாளர் நீதிராஜனா அல்லது ராதாகிருஷ்ணனா என்ற குழப்பம் வாக்காளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தற்போது தளர்வுகளுடன் ஊரடங்கு இருப்பதால் பொதுமக்கள் கூட்டம் கூடுவது, முகக்கவசம் அணியாமல் செல்வது எந்தவொரு அச்சமும் இன்றி சாலைகளில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் சுற்றி வருகின்றனர். கொரோனா தொற்று சில தினங்களாக வேகமாக பரவுகிறது. இதனால் இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஆட்டோ வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் செல்பவர்களை போலீசார் மடக்கி ரூபாய் 100 அபராதம் விதித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள பல்லவராயன் பத்தை ஊராட்சிக்குட்பட்ட ஆத்தியடிப்பட்டி கிராமத்தில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அலுவலரிடம் அக்கட்சி மக்கள் கோரிக்கை மனு கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அந்த கிராம மக்கள் புதுப்பட்டி என்னும் இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே ஆட்டாங்குடியில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பொன் அமராவதியிலிருந்து புதுக்கோட்டை வந்த வாகனத்தை தனியார் சோப்பு விநியோக நிறுவனத்திற்கு சொந்தமான ஈச்சர் வாகனத்தை சோதனையிட்டபோது குணசேகரன் என்பவரிடமிருந்து 1,67,829 ரூபாய் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த முகமது சாதிக் என்பவரிடம் ரூபாய் 1,00,000 பறிமுதல் செய்த அலுவலர்கள் வருவாய் கோட்டாட்சியர் டெய்சி குமாரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் சார்பனாமேடு பகுதியில் உள்ள மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை குப்பை கிடங்கில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டது. ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு குப்பை கிடங்கின் பக்கவாட்டு சுவர்கள் உடைக்கப்பட்டு தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்க முயற்சி மேற்கொண்டனர். சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேல் போராடி தீயை அணைத்தனர். தேனி திண்டுக்கல் சாலை காட்ரோடு பகுதியில் கடந்த 2018 பெரிய குளத்தைச் சேர்ந்த ஷேக் இப்ராஹிம் என்பவர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதில் ஷேக் இப்ராஹிம் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் அரசு பேருந்து நிர்வாகம் இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரிய நிலையில் கடந்த 6 மாதமாக இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் பெரிய குளம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி திலகம் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து அரசு விரைவு பேருந்தை ஜப்தி செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான கரிசல்பட்டி, காமாட்சிபுரம், சமத்துவபுரம், மீனாட்சிபுரம், ராஜபாளையம், ஆலம்பட்டி, இடையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சமத்துவபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது கிராமத்தில் உள்ள தேநீர் கடையில் இருந்தவர்களிடம் வாக்கு சேகரித்த அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தேநீர் கடையில் தாமாகவே தேநீர் தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கினாா்.